ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சேர்த்துன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது 100 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி தரல நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆற வச்சு இது ஒரு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடி கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணியில் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில். இந்த டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக கையில் நான் கசக்கி அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு.